இந்த யோகாமையம் சொல்றது பூரா உண்மைக்கு புறம்பானது. அங்க பாலியல் புகார்கள் கூட இருக்கு. பல பேர் அங்க வந்து போனவங்க காணாமல் போயிருக்காங்கிற புகார் இருக்கு. அந்த யோகா மையத்துக்கு நடுவுல வந்து ஒரு தகன மேடை இருக்கு. எதுக்கு யோகா மையத்துல ஒரு தகன மேடை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது மாதிரி அங்க நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான புகார்கள் குறித்து ஒரு விரிவான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மிக அழுத்தமாக வந்து இவ்வளவு புகார்களை வந்து விசாரிக்க வேணும், உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துட்டு காவல்துறை விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே இப்போ வழக்கு தீர்ப்பு வழங்கிருச்சு. ஆகவே உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையில் அந்த ஈஷா யோகா மையத்தின் மீது வந்திருக்கிற எல்லா புகார்களையும் காவல்துறை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஏதோ அங்கே இருக்கிற அதிகாரிகள் அங்கே இருக்கிற மற்ற பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் வழக்கு பதிவு பண்ணி விசாரித்தா பத்தாது. இந்த ஈஷா யோகா மையத்தினுடைய இயக்குனராக அதனுடைய எல்லா விதமான பொறுப்பாக இருக்கிற ஜக்கி வாசுதேவ் மீதும் வழக்கு பதிவு செய்து அதையும் நீங்கள் விசாரிக்க வேணும். ஒரு நல்ல விசாரணை அதிகாரி கொண்ட சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம்.